Hi students, this is Alex here. Exercise 6.3. Find the value of the following. Subdivision 1. Here we use the formula the complementary angle formulas. So in the first subdivision, we have first term numerator as it is. That is cos 47 degree. So that as it is. But denominator sin. In the sin term, we வந்து காஸா மாத்துறோம் சைனை காஸா மாத்துறோம் அப்படினா இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணுவோம் சோ இது வந்து நம்ம காஸ் ஆஃப் 90 minus 43 அப்படினு எடுத்துக்கலாம் இப்போ இதுக்கு ஹோல் ஸ்கொயர் இருக்கு ஸ்கொயர் பிராக்கெட் போட்டு ஹோல் ஸ்கொயர் போட்டாச்சு இதே மாதிரி sin 72 இருக்கு சோ நம்ம ஏதாவது ஒன்னு மாத்தலாம் நான் வந்து நியூமரேட்டர் ஆஸ் இட் இஸ் எடுத்துட்டு டினாமினேட்டரை மாத்துறேன் காஸ் வந்து சைனா மாத்துறோம் அப்படினா அதுக்கு இந்த காஸை வந்து சைனா மாத்திரம் இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணணும் ஸோ 90 மைனஸ் தீட்டா இது வந்து நம்ம சைன் ஆஃப் அப்படின்னு போட்டுட்டு 90 மைனஸ் இருக்கிற ஆங்கிள் 18 சப்ட்ராக்ட் பண்ணணும் பட் இதுவும் வந்து நமக்கு ஹோல் ஸ்கொயர் இருக்கு லாஸ்ட் டேர்ம் காஸ் 45 அதோட ஸ்கொயர் காஸ் 45 வந்து 1/√2 ஸ்கொயர் அப்படின்னு ஹோல் ஸ்கொயர் போட்டாச்சு இப்போ ஃபர்ஸ்ட் டேர்ம் நியூமரேட்டர் காஸ் 47 சப்ட்ராக்ட் பண்ண பிறகு டினாமினேட்டர்ல நமக்கு 47 அப்படின்னு வரும் ஸோ காஸ் 47 ஸோ இது வந்து ஹோல் ஸ்கொயர் பிளஸ் இதே மாதிரி இங்கே சைன் 72 பை சைன் 72 அப்படின்னு வருது இது இப்போ ஹோல் ஸ்கொயர் மைனஸ் 2 இன்டூ இது ஸ்கொயர் பண்ண பிறகு 1/2 ஆகிடும் ஸோ ஃபர்ஸ்ட் இடம் இது ரெண்டும் கேன்சல் ஆயிடுச்சுன்னா 1 ஸ்கொயர் இஸ் 1 அதே மாதிரி இதுவும் கேன்சல் ஆயிடுச்சுன்னா 1 ஸ்கொயர் இஸ் 1 இதுவும் கேன்சல் ஆயிடுச்சுன்னா -1 ஸோ -1 + 1 நம்ம கட் பண்ணிட்டோம் அப்படின்னா பேலன்ஸ் வந்து 1 வரும் சப்டிவிஷன் 2 இதுலேயும் நம்ம நியூமரேட்டர் ஆசிட்ஸ் எடுத்துக்கலாம் அதாவது காஸ் 70 டினாமினேட்டருக்கு சைனை வந்து காஸாக மாற்றணும்னா நம்ம காஸ் ஆஃப் இருக்கிற ஆங்கிளை 90 மைனஸ் அப்படின்னு போடணும் ஸோ 90 மைனஸ் 20 போட்டாச்சு அதே மாதிரி செகண்ட் டம் காஸ் 59 டிவைடட் பை சைனை வந்து காஸாக மாற்றணும் அப்படின்னா காஸ் ஆஃப் 90 மைனஸ் இருக்கிற ஆங்கிளை சப்ட்ராக்ட் பண்ணணும் ப்ளஸ் நியூமரேட்டர் காஸ் தீட்டா ஆஸ் இட் இஸ் சைன் 90 மைனஸ் தீட்டாவே வந்து காஸ் தீட்டா தான் மைனஸ் 8 இன்டூ காஸ் 60 வேல்யூ 1/2 அதோட ஹோல் ஸ்கொயர் இப்போ ஃபர்ஸ்ட் டேர்ம் காஸ் 70 இது சப்ட்ராக்ஷனுக்கு அப்புறம் காஸ் 70 வரும் ப்ளஸ் காஸ் 59 சப்ட்ராக்ஷனுக்கு அப்புறம் காஸ் 59 வரும் ப்ளஸ் இது ரெண்டும் கேன்சல் பண்ணிடலாம் 1 மைனஸ் 8 இன்டூ ஸ்கொயர் பண்ணால் 1/4 இதை கட் பண்ணால் 2 இதெல்லாம் கேன்சல் ஆன பிறகு 1 + 1 அப்புறம் இது +1 - 2 ஸோ டோட்டலாக 3 - 2 ஆன்சர் வந்து 1 சப்டிவிஷன் 3 இதில் ஃபஸ்ட்டு டேர்ம் டேன் 15 ஆஸ் இட் இஸ் எழுதிடலாம் டேன் 30 வந்து 1/√3 டேன் 45 1 டேன் 60 √3 இந்த டேன் 75 நம்ம வந்து காட்டாக மாற்றணும் ஸோ டேன் வந்து காட்டாக மாற்றுறதுக்கு நம்ம யூஸ் பண்ண போகிற ஃபார்முலா வந்து டேன் தீட்டா காட் 90 மைனஸ் தீட்டா அப்போது டேன் 75 அப்படின்றத நம்ம காட் ஆஃப் 90 மைனஸ் 75 அப்படின்னு போட்டுருவோம் ஸோ இது ரெண்டும் கேன்சல் பண்ணிடலாம் ஸோ நமக்கு டேன் 15 இருக்குது இதெல்லாம் 1 இது வந்து காட் 15 அப்படின்னு வந்துடும் பட் காட் 15 அப்படின்றத நம்ம 1/10 அப்படின்னு போடலாம் இது ரெண்டும் கேன்சல் ஆகிடும் டோட்டலாக ஆன்சர் 1 சப்டிவிஷன் 4 இது வந்து டைரக்ட் ஃபார்முலாஸ் எல்லாமே ஸோ இந்த ஃபார்முலாஸ் நான் இங்கே லிஸ்ட் பண்ணுறேன் ஸோ இதில் வந்து நம்ம டைரெக்டாகவே இதை வந்து சப்ஸ்டிடியூட் பண்ணிடலாம் இப்போ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இங்கே டேன் 90 மைனஸ் தீட்டா இருக்கு இல்லையா ஸோ டேன் 90 மைனஸ் தீட்டா இங்கே இருக்குது அதை நம்ம காட் தீட்டா அப்படின்னு போட்டுடலாம் இப்போ காஸ் 90 மைனஸ் தீட்டா இங்கே இருக்குது ஸோ இந்த காஸ் 90 மைனஸ் தீட்டா அப்படின்றது நம்ம இங்கேருந்து எடுத்துக்கலாம் ஸோ இது மாதிரி நம்ம ஒன்று சப்ஸ்டிடியூட் பண்ண போகிறோம் ஸோ ஃபஸ்ட்டு டேர்ம் காட் தீட்டா டிவைடட் பை டேன் 90 மைனஸ் தீட்டான்றது காட் தீட்டா ப்ளஸ் இது வந்து சைன் தீட்டா ஆகிடும் பை ஃபார்முலா அடுத்த டேன் தீட்டா ஆசிட்டு எழுதியாச்சு சீக்க 90 மைனஸ் தீட்டா அப்படின்றது பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இங்கே இருக்கு சீக்க 90 மைனஸ் தீட்டா அது கொசிக்கன் தீட்டா அப்படின்னு எழுதிடலாம் ஹோல் டிவைடட் பை சைன் 90 மைனஸ் சீட்டா அப்படின்றது காஸ் தீட்டா காட் 90 மைனஸ் சீட்டா அப்படின்றது டேன் தீட்டா கொசிக்க 90 மைனஸ் சீட்டா அப்படின்றது சீக்கன் தீட்டா
இப்போ இது ரெண்டும் கேன்சல் ஆயிடுச்சுன்னா ஒன் வந்துடும் ப்ளஸ். இதில் டேன் மட்டும் கேன்சல் பண்ணிடலாம். இப்போ அடுத்தது நியூமரேட்டரில் பார்த்தீங்கன்னா நமக்கு சைன் தீட்டா இருக்குது. கொசைன் தீட்டாவை நம்ம 1/sin θ போடலாம். ஹோல் டிவைடட் பை காஸ் தீட்டா இருக்குது, அதை ஆசிரியர் எழுதிட்டு சீக்கன் தீட்டா 1/cos θ அப்படின்னு போடலாம். இது ரெண்டும் கட் ஆகிடும், இது ரெண்டும் கட் ஆகிடும், மொத்தமாக ஒன் இருக்கும். அப்போ ஆல்ரெடி ஒரு டேர்ம் ஒன் ப்ளஸ் இது ஒரு ஒன், ரெண்டு சேர்த்தா டூ.